லேலுயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது தேவ வார்த்தையை கேட்கும்படி நாம் கவனத்தை செலுத்துவோம் அன்பானவர்களே உபவாசத்தின் பலன்களை குறித்து நான் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஜெபம் மிக முக்கியமானது வேதம் வாசிக்கிறது தியானிக்கிறது மிக முக்கியமானது அதே போல உபவாசம் என்பதும் மிக முக்கியமானது விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறதும் முக்கியமானது இந்த கடைசியில் சொன்ன ரெண்டு காரியங்கள் எல்லாரிடத்திலும் இல்லை ஜபிப்பார்கள் ஆனால் உபவாசிக்கிறது இல்லை அன்பான தேவ மக்களே உபவாசத்தில் பழக வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் அதிக கவனம் செலுத்துகிறார் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் நாம் அதற்காக ஆண்ட ஒரு பாதத்திலே காத்திருந்து கெஞ்சி மண்டாடுகையிலே நிச்சயமாக சாதாரண ஜபத்தோடு ஜபத்தை விட இந்த ஜபத்திற்கு ஆண்டவடத்திலிருந்து பெரிய கிரியைகள் கடந்து வரோம் லூயா எனவே இந்த உபவாசம் மிக முக்கியம் வாலிப தம்பிமார் வாலிப பிள்ளைகள் டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த உபவாசத்தில் பழக வேண்டும் உபவாசம் என்று சொன்னாலே சிலருக்கு மனதளவில் ஒரு பயம் எப்படி உபவாசிக்க வயர் பசிக்குமே டயர்ட் ஆகிடுமே இப்படி நினைப்பார்கள் ஒன்றுமாகாது நீங்கள் அதை பயந்து பயந்து அதை செய்யாமலே இருக்கிறீர்கள் அப்படி இருக்காமல் இந்த உபவாச நாட்களில் நீங்கள் உபவாசிக்க பழக வேண்டும் அல்லூயா ஸ்தோத்ரா கம்ப்ளீட்டாக ஆகாரம் சாப்பிடாம பல நாட்கள் தொடர் உபவாசத்தில் முழுமையான உபவாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து அதற்கு ஒரு நடத்துதலை பெற்று அப்படிப்பட்ட நீண்ட உபவாசங்களில் இருக்க வேண்டும் மற்றபடி இந்த சின்ன உபவாசமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருத்தர் பயப்பட தேவையில்லை நீங்கள் உபவாசித்து ஜபிக்கலாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த உபவாச ஜெபங்களால் வந்த நல்ல பலன்கள் வேதத்தில் அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது நாம் இந்த வருகின்ற மாதத்திலே உபவாசித்து ஜெபிக்க போகிறோமே அப்ப எதெல்லாம் ஆண்டோட்டை கேட்கலாம் என்னென்ன காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுகிற அறிவை நாம் அடைந்து கொள்ள முடியும் அல்லையிலூயா முதலாவதாக யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனியுங்கள் யோவேல் இரண்டு பதினைந்து சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக கர்த்தரின் பணிவடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே நீருமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உம் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் ஒரு அல்ல சொல்லுவோம் பரிசுத்த உபவாச நாட்களை நாம் சபையிலே நியமிக்க வேண்டும் எக்காலம் ஊத வேண்டும் எக்காலம் ஊத வேண்டும் பெரிய அறிவிப்பு கொடுக்க வேண்டும் சபையே கூடி வாருங்கள் நாம் உபவாசித்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்வோம் என்று சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் சபைக்கு செய்து சபையில் உள்ள எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டும் அந்த ஜனங்களுடைய வரிசைகளை குறித்து சொல்லும் பொழுது பொதுவாக ஜனத்தை கூட்டுங்கள்னு சொல்லிட்டு முதியோரை சேருங்கள் அல்லூயா நம்ம என்ன நினைக்கிறோம் முதியோர்ன்னா உபவாசத்துக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் சில வேளை நமக்கு உபவாசத்துக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது உபவாசத்துக்கு பரிசுத்த உபவாசத்துக்கு யாரை சேருங்கள் முதியோரை கூட்டுங்கள் அல்லூயா முதியோர்களே உங்களை பற்றி தான் சொல்லு சொல்லுகிறது பைபிள் உங்களை உபவாச ஜபத்துக்கு வரும்படி சொல்லுகிறது அண்ணா என்கிற எண்பத்தி நான்கு வயது விதவை தாயார் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜபத்திலும் ஆராதிப்பதிலும் உபவாசிப்பதிலும் தரித்திருந்தார்கள் அல்ல அந்த அம்மாவுக்கு வயது என்ன கவனிக்க மாட்டீங்களா எண்பத்தி நான்கு அல்ல எண்பத்தி நான்கு வயது தாயார் உபவாசித்து கொண்டிருந்தார்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே வயது வரம்பு கிடையாது முதியோர்கள் உபவாசத்திற்கு வர வேண்டும் அடுத்தது பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் எப்படி பாருங்கள் எனக்கு சின்ன குழந்தை இருக்குது அதனால் நான் உபவாச ஜெபத்துக்கு வரலன்னு சொல்ல முடியாது அதையும் கொண்டு வாருங்கள்னு சொல்லியிருக்கு அல்ல பிள்ளைகளையும் கொண்டு வாருங்கள் ஸ்தோதிரம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும் உபவாச ஜெபத்துக்கு கொண்டு வரணும் லீவு நாட்கள் ஆச்சா சனிக்கிழமை லீவு கிடைத்ததா உடனே ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லக்கூடாது சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு கரெக்டாக பிள்ளைகள் வர வேண்டும் அல்ல ஸ்தோத்திரம் இப்படி பிள்ளைகள் பாலுங்கிற குழந்தைகள் அடுத்து பாருங்க மணவாளன் மணவாட்டி எந்த சாக்கு போக்குன்னு சொல்லக்கூடாதான் ஏன்னா இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லக்கூடாதான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களும் வரணும் ஏன்னா அந்த தேசத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை காண வேண்டும் அல்ல அதுக்காக சபையில் ஒருவர் கூட வித்திய ஒருவர் கூட விளக்கின்றி எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஆசாரியர்கள் தேவ ஊழியர்கள் ஊழியர்களும் எல்லாரும் வர வேண்டும் அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அலேலுயா எனவே இப்படி செய்யும் பொழுது பதினெட்டாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் அலேலுயா இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு இந்த ஜபம் ரொம்ப 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 தேவை ஆமேன் இன்றைக்கு நம்முடைய தேசம் அது நிறைய காரியத்திலிருந்து மீட்கப்படணும் மீட்கப்பட்டே ஆகணும் இல்லாவிட்டால் அடுத்த சந்ததி ரொம்ப சங்கடத்தை அனுபவிக்க போகிறது எல்லாம் அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறது பலர் எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த சந்ததி எப்படி வாழப்போகிறது எப்படி காரியங்களை செய்ய போகிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது இன்னும் நாம் விழித்தளாவிட்டால் பிறகு கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் வர ஆரம்பித்து விட்டது ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த உபவாச நாட்களில் உணருங்கள் இவ்வளோ முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை தந்திருக்கிறார் உங்கள் வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அதிலே ஒரு எண்ணி ஒரு இருபத்தெட்டு நாட்கள் தான் நாம உபவாசபோ நாட்கள்னு வச்சிருக்கிறோம் ஏன் அந்த நாட்களில் கொஞ்சம் ஜத்துக்காக நேரத்தை வேறுபிக்க கூடாது எந்தெந்த அலுவல்களை ஒதுக்கி வைக்க முடியும் எந்தெந்த வேலைகளை கொஞ்சம் நிறுத்தி வைப்போம் அப்படி யோசியுங்கள் யோசித்து தேவன் நடத்துதலோடு கண்டிப்பாக ஜபத்திலே கடந்து வாருங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்து சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது கத்திரகு ஸ்தோத்திரம் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் ஜபத்தில் வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் சபை பரிசுத்தம் அடைய வேண்டும் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு சித்தமானதை தேவ வசனத்து வசனத்தில் சொல்லப்பட்டபடியான வாழ்க்கைக்கு நேராய் மக்களை கொண்டு வரணும் ஆண்டவர் எதை விட்டு விலகு என்று சொன்னாரோ அதை விட்டு மக்கள் வேறுபடணும் பரிசுத்தமாகணும் இந்த பரிசுத்தம் சபையிலே நடக்க வேண்டும் ஒட்ட வேண்டாத எந்த இடத்திலே மக்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் சேர வேண்டாத எந்த காரியங்களோடு எந்த ஆட்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயத்தை விட்டு வேறுபடணும் இவைகளில் எல்லாம் சபை பரிசுத்தம் அடையணும் ஒரு அல்ல சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில ஏற்ற ஒரு பரிசுத்தம் வசனத்தின்படி வாழணும் தேவனுக்கு பிரியமில்லாததை என்னை விட்டு விளக்கணும் என்று சொல்லுகிற அந்த ஒரு நிலை அதுக்கு தான் உபவாச ஜப நாட்களில் அதிகமாக பரிசுத்தப்படுத்துறதுக்கான ஜபங்கள் நடைபெறும் நீங்கள் வந்து சபையாக நாம் பரிசுத்தம் அடையணும் அல்லா அடுத்ததாக அந்த ஜபத்திலே ஒரு காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறது பதினேழாம் வசனத்தின் நடுப்பகுதியிலே கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக அன்னைக்கு அந்த ஸ்பெஷல் ஜபத்துக்கு ஜெப குறிப்பையும் அவரே கொடுக்கிறார் என்ன நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு இந்த புறஜாதிகள் எல்லாம் வீணா பேசுகிறார்கள் நிந்தையான மொழிகளை பேசுகிறார்கள் இன்னைக்கு நம்ம தேசத்துல தானே நடக்குது தேவ மக்களை பற்றி எவ்வளவு நிந்தையா எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறார்கள் அந்த மாதிரி நடத்துகிறார்கள் இது நடக்கிறது அப்ப இத சொல்லி ஜோம் பண்ணுங்கன்றார் ஆண்டவரே உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் கேட்பானே இன்னைக்கு பல இடங்கள்ல அதான் நடக்கிறது ஏன்னா கத்தர் மௌனமா இருக்கிறார் கர்த்தர் மௌனமா இருக்கிறார் ஏன் கர்த்தர் மௌனமா இருக்கிறார் சபை பரிசுத்தம் அடையணும் சபை உபவாசிக்கணும் சபை அவரை நோக்கி கூப்பிடணும் அது இல்லாதனால அவர் மௌனமா இருக்கிறார் இப்போ கண்டவனும் வாயில வந்ததை பேச ஆரம்பிச்சுட்டான் ஏ இவங்க தெய்வம் என்ன செய்வார் என்னன்னு சொல்லி அப்படி கேட்கிறான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஆசாரியர்கள் முதியோர்கள் பிள்ளைகள் பாலுன்கிற குழந்தைகள் மனவாளன் மனவாட்டி எல்லாரும் ஒரு தடை சொல்லாமல் ஒரு சாக்கு போக்கு நினைக்காமல் சொல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிந்தை மாறணும் தேவ கிரியைகள் வெளிப்படணும் அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்திற்காய் வைராக்கியம் கொள்வார் அல்லே இந்த தேசம் யாருடைய தேசம் சொல்லுங்க நீங்க சத் உங்களுக்கு சொல்லுக்கு சத்தமே வராது தான் வேற சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு சத்தமா தான் சொல்லுங்க சொன்னா என்ன கெட்டுப்போம் ஐயோ பத்திக்கலாம் உங்களுக்கு வராது அதான் பிரச்சனை அதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா இதுக்கு முன்னால வர வேண்டியதெல்லாம் வந்திருக்கும் அல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதில்ல இதுதான் நம்ம பிரச்சனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கட்டு கட்டு இந்த கட்டெல்லாம் இந்த உபவாச நாட்கள் அறுக்கப்படணும் அல்லீ இயேசு கிறிஸ்துவின் தேசமாய் மாறணும் அல்லீலூயா அல்லீ லூயா நம்ம ஆவியில் முதல்ல ஒரு வைராக்கியம் வரட்டும் ஆமை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிரியை உண்டாகி இந்த தேசத்துக்காக கத்தர் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் லூயா இந்த தேசத்தில் தேவ ஜனம் சிறுமைப்பட்டு இருக்கிறது இந்த தேசத்தில் தேவ ஜனம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நிச்சயமாய் சபை கூடி உபவாசித்து ஜெபித்தால் நிச்சயமாய் தேவன் தமது ஜனத்தை கடாட்சிப்பார் அல்லா நம்மை நோக்கி பார்ப்பார் நமக்காய் கிரியை செய்வார் ஆண்டவரே எங்களுக்காக கிரிய செய்யும்னு நம்ம உள்ளம் எவ்வளவு துடிக்குதோ அதை விட அதிகமாய் நமக்காக கிரிய செய்ய அவர் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது அமேன் இதான் உண்மை ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறாருன்னா இங்க நம்ம கிட்ட எதிர்பார்த்தது வரல இன்னும் இது வந்தா தான் அங்கிருந்து வரும் அல்ல இல்லையா எப்பொழுதுமே ஆண்டவர் பூமியிலே மனுபுத்திரன் நடுவிலே அந்த வார்த்தைகளை போடுகிறார் அதன்படி அவர்கள் எழும்பும் பொழுது கத்தர் இறங்கி வருகிறார் என்ன நீ கூடு சபை கூடு சபை கூடி ஆராதிக்கிறீர்கள் சபை கூடு கூடி வேத பாடம் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் அது மட்டும் இல்ல இப்ப சபை கூடி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் அல்லே லூயா எனவே தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நாம் சபை கூடி இந்த வருகின்ற மாதத்திலே நன்றாக உபவாசித்து ஜபித்தோம் என்றால் நிச்சயம் நம்முடைய தேசத்திலே நல்ல காரியங்களை பார்க்க முடியும் அல்லே திரும்பவும் சொல்லுகிறேன் எப்பொழுதும் நமக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படியே கூடியிருக்கிற டைம்கள் கிடைக்காது ஆனா இது அதுக்குன்னே நியமிக்கப்பட்ட உபவாச நாட்கள் எனவே இதை யாரும் கோட்டை கூடாது அப்புறம் கிட்ட நெருங்கி போகும்போது ஆஹ் ரெண்டாவது வாரத்திலிருந்து ஜபத்துக்கு போகலாம் அப்படி தோன்றும் அப்புறம் ரெண்டாவது வாரம் வரும்போது அடுத்த வாரம் கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு தோணும் அப்புறம் பார்க்கும்போது கடைசி ஒரு வாரத்தில் எப்படியாவது போய் நான் இழந்த எல்லாம் சேர்த்து அங்கே பயங்கரமாக போராடி ஜெபிச்சிருவேன்னு தோணும் கடைசியில் ஒரு நாள் வரமாட்டே இதுதான் பிசாசின் தந்திரம் இப்படி காலதாமதப்படுத்தி படுத்தி தள்ளிடுவாங்க அப்படி நிறைய பேர் இருக்குது இவங்க உங்களுக்கே சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அதனால் இப்போமே திட்டமிட்டு கரெக்டாக இந்த ஜூலை மாதம் முழுவதும் நான் ஜெபிக்கணும் அல்லே எப்ப எப்போ ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் கொஞ்சம் திட்டமிடுங்க அப்படி நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா தான் அந்த ஜபம் கரெக்டாக நடக்கும் அல்ல இல்லையோ காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை ப்ரேயர் டெய்லி நடக்கும்னு அறிவித்தேன் சாயங்காலம் ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரை நடக்கும்னு அறிவித்தேன் திட்டம் பண்ணுங்கள் எந்தெந்த கிழமை நான் போகணும் எப்படி எப்படி என்னென்ன டைம் போகணும் இல்லை எக்ஸ்ட்ரா டைம் எப்போ போகணும் என் வீட்டில் எப்போல்லாம் ஜோம் பண்ணணும் இப்படி சொல்லி இப்போமே செய்து இன்னைக்கு சர்ச் முடிந்து போன உடனே வீட்டை வீட்டாராக உட்காந்து செய்து ஒரு பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணிட்டு ஆயத்தமாகங்கள் ஒரு வாரம் உங்களுக்கு ஆயத்தம் ஆகிறதுக்கு இருக்கு அப்படி ஆயத்தமாகி நல்லா அந்த ஜபத்தை கரெக்டாக தொடங்கிட்டீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அல்ல இல்லையா ஆனா இதுக்கு தான் பெரிய சவால் என்ன சாத்தானுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் ஜபத்திலே உட்கார்ந்தால் நீங்கள் உபவாசித்தால் கர்த்தர் எழுந்தருளுவார் பெரிய காரியங்களை செய்வார்னு உங்களையும் என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் வேற எதையும் செய்ய விடுவான் இதை செய்ய விடமாட்டான் மாட்டான் ஆமேன் இதுக்குத்தான் அத்தனை தடைகளை கொண்டு வருவான் நூதனமாக பேசி திசை திருப்புவான் ஆமா நியாயந்தான்னு நம்ம மனசு ஒத்துக்கொள்ற அளவுக்கு அவன் பேசி திசை திருப்புவான் இதுல எல்லாம் நீங்கள் ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார் நான் சொல்லது போல இன்றைக்கு திட்டமிடுங்கள் அல்லே லூயா அல்லே லூயா திட்டமிட்டு ஒருவேளை திட்டமிட்டது போல டெய்லி அது கடந்து செல்லாவிட்டாலும் உடனே சோர்ந்து போக கூடாது புதிதா திட்டமிட்டு இருக்கீங்க திடீர்னு ரெண்டு நாள் நடந்துச்சு மூணாவது நாள் அந்த பிரேயர் நடக்கல என்று சொன்னோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது மூணாம் நாள் நடக்கட்டா என்ன நாலாம் நாள் நடக்கும் ஆமே நாலாம் நாள் நடத்துவேன் அப்படி நம்ம ஸ்ட்ராங்காய் நிக்கணும் நின்று அது சிலருக்கு என்னன்னா அது இடவெளி விட்டு போச்சுங்களா இனி பரவு பார்க்கலாம் அப்படி விட்டுறக்கூடாது ஒரு இடைவெளியினால ஒன்றும் பாதிப்பு வராது அதை விட்டுட்டாதான் நமக்கு பாதிப்பு அமீன் ஸோ ஒரு வேளை அப்படி வந்தா கூட மறுபடியும் மறுபடியும் நாம் அதை செய்ய வேண்டும் ஹலூயா இப்படி எல்லாரும் ஜபங்களுக்காக நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் என்ன நன்மை இந்த ஜபத்தின் பலன் என்ன தேசத்திலே தேவன் எழுந்தருளுவார் லீ லூயா தேசத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுவார் அமீன் தேவ ஜனத்தை அவர் கடாட்சிப்பார் தேவ ஜனத்தின் மேல் அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அவர் கிருபை ஊற்றப்படும் பொழுது எல்லாம் நமக்கு எளிதா இருக்கும் இன்னைக்கு கூட கடினமா இருக்கு உபவாசிக்க கூட இந்த தள்ளு தள்ள வேண்டியதா இருக்கும் ஆனா ஆவியானுடைய ஒரு கிரியை இறங்கிருச்சுன்னா உபவாசமும் ஜபமும் தானா வந்து கொண்டிருக்கும் அல்லூயா சபையில ஒரு அல்லேலுயா சத்தம் எல்லாம் எப்படி வந்து கொண்டிருக்கும் தானா வந்து கொண்டிருக்கும் அல்லூயா சபையில திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதே இராது அமீன் அப்படி ஜபம் வந்து கொண்டிருக்கும் அதுதான் தேவன் தம்முடைய ஜனத்தை கடாட்சிக்கிற கிரியை லூயா அவருடைய கிருபை ஊற்றுவார் அவருடைய ஆவியின் அனுகிரகத்தை ஊற்றுவார் அப்பொழுது கர்த்தருக்குள் ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஜயம் பெற்று எழும்புவோம் அல்ல லூயா இந்த தேசத்தில் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய கண்கள் காணும் அமீன் அந்த விசுவாசத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு நாம் ஜபிக்கணும் இன்றைக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நிறைய காரியங்களில் மனுஷர்கள் இந்த இந்த தேசவாசிகள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் என்னமோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வு இல்லையே உணர்வு இல்லையே அடுத்து என்ன நடக்க போகுது இப்படியே ஓடனா பத்து வருஷம் கழித்து என்ன ஆகும் ஐந்து வருடம் கழித்து என்ன ஆகும் சிந்திக்க ஒருவருக்கும் இல்லை சொன்னாலும் அது காதலை ஏறலை இது எல்லாமே இந்த மாதிரி தந்திர செயல்கள்தான் தான் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்துக்காய் வைராக்கியம் கொண்டால் போதோ கர்த்தர் தேசத்தில் இருக்கிற தமது ஜனத்தை லூயா கர்த்தர் அழகா சொன்னார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவள் விண்ணப்பத்தை கேட்டு தேசத்திற்கு கொடுப்பேன் இதுதான் கொடுப்போவிலும் சொல்லி இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க வரணும் நீங்க திருந்தணும் அதான் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதல்ல என் ஜனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் வந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திறந்தணும் முதல்ல நீங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அடுத்தது அப்படி நீங்க ஜபிக்கும் பொழுது நான் தேசத்துக்கு சேமம் சேமம் ஆசீர்வாதம் அல்லே லூயா சேமத்தை கொடுப்பேன் எனவே அன்பான தேவ பிள்ளைகளே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற நோக்கம் அதுதான் இதுவரைக்கும் இந்த ஜபத்தை குறித்து என்ன நினைச்சிருக்கிறீங்க எப்படி எந்த அளவுக்கு எத்தனை நாள் ஜபத்துல பங்கெடுக்கணும்னு நினைச்சீங்க நினைக்காமலே இருக்கிறீங்க இன்றைக்கு இதை பெருசாக நினைத்து மேன்மையாக நினைத்து ஒரு திட்டம் இட்டு அந்த திட்டத்தின்படி இந்த ஜூலை மாத ஜபங்களில் நீங்கள் அத்தனை பேரும் பங்கு பெற வேண்டும் என்று மிக அழுத்தம் திருத்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேசத்திலே சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார் இரண்டாவதாக இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம் எஸ்தரின் புஸ்தகம் எடுத்து வாசியுங்கள் எஸ்தரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் எஸ்தரின் காலத்தில் நடந்த சம்பவம் ஆமான் என்கிற ஒரு பொல்லாதவனால் யூதர்கள் முழுவதும் ஒரே நாளில் கொன்று அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பயங்கர சட்டம் இயற்றப்பட்டு அந்த செய்தி ராஜாவுடைய ஆளுகையின் கீழ் இருந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் வாழுகின்ற யூதர்களுடைய காதுகளில் போனது அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய சாரி ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே என்னெல்லாம் உண்டாயிருச்சு மகா துக்கம் உபவாசம் அழுகை புலம்பல் அமே இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவங்க அதை ஃபீல் பண்ணாங்க ஏன்னா கழுத்துக்கு கத்தி வந்துட்டு டேட்டு குறிக்கப்பட்டு விட்டது அந்த டேட்டில் அத்தனை யூதர்களையும் வெட்டி சாய்த்துருவார்கள் ஒருத்தையும் கூட உயிரோடு இருக்க முடியாது அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு உணர்வு வந்துருச்சு உணர்வு வந்து யாரும் உபவாசம் அறிவிக்காமலே தானா என்ன வருது துக்கம் மகா துக்கம் அந்த துக்கத்தினால சாப்பாடு இறங்காது அப்படியாக்க அவங்க உபவாசம் ஸ்டார்ட் ஆகுது நல்லா பார்த்து கொள்ளுங்க இப்படி சபையில் அறிவித்து எப்படியாவது உபவாசத்துக்கு வந்துருங்க எப்படியாவது திட்டமிட்டுருங்க எப்படியாவது வந்துருங்க அப்படியெல்லாம் கிடையாது கழுத்துக்கு கத்தி வந்துட்டு தானா உணர்வு வந்துட்டு மகா துக்கம் தொண்டை அடைக்குது சாப்பிட நினைச்சாலும் சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு என்ன செய்யாது இறங்க தண்ணி உள்ள என்ன செய்யாது இறங்காது அதாவது அந்த மகா துக்கத்தோடு வரக்கூடிய உபவாசம் அழுகை புலம்பல் இதெல்லாம் உண்டாகி ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் அல்லே லூயா அல்ல தங்களை தாழ்மைப்படுத்தினார்கள் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வேண்டாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் போடாண்டாம் ஒன்றும் வேண்டாம் சாக்கு வஸ்திரம் ரெட்டை உடுத்தி கொண்டு நாங்கள் நல்ல சேர்லையும் உட்காரண்டாம் ஒரு பாய் போட்டிருக்கா அது மேட்டு போட்டிருக்கா அது நல்லதா இது கெட்டதா ஒன்றும் பார்க்கண்டாம் நாங்க சாம்பல்ல உட்காடுறோம் அல்லே லூயா அப்ப பாருங்க எல்லாத்தையுமே வெறுத்துட்டாங்க ஏன்னா ஜீவனே நம் ஜீவனுக்கே கேரண்டி இல்லையே கழுத்துக்கு கத்தி வந்துருச்சே டேட்டு குறிக்கப்பட்டாச்சு இப்போ அதே போன்ற ஒரு நிலையில் தான் நாம் அந்த நிலைக்கு நேராக தான் போயிட்டு இருக்கிறோம் ஆனால் உணர்வு வராதபடியினால் தான் இந்த உணர்வுள்ள ஒரு உபவாசம் வரவில்லை அல்லேலூயா நாம் யாரோ சொல்லி ஒரு உபவாசம் பண்ணுகிறோம் ஆனால் இந்த உணர்வோடு கூடிய ஒரு உபவாசம் இது உள்ளுக்கு இருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு உபவாசம் அது வரும் பொழுது பெரிய கிரியைகள் நடக்கும் நீங்க சிலவேளை சிலருக்கு இந்த அனுபவம் இருக்கும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பயங்கர பிரச்சனை தாக்குப்பிடிக்கவே முடியாது அப்படி வரும் பொழுது உங்களுக்கு அன்னைக்கு சாப்பிடவே முடியாது சாப்பாடே கிட்ட போயிருந்தாலும் சாப்பிட முடியாது அப்படி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீர்கள் புலம்ப ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பீங்க அதுதான் இந்த ஜெபம் அல்ல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வின் ஆவி நமக்குள் வரும்படி இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார் ஸ்தோத்திரம் அந்த உணர்வின் ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊட்டி தருவார் நம்ம தீர்மானம் எடுத்து ஜபத்தில் வருவோம் எனவே எஸ்தர் காலத்துல நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள அனைத்து யூதர்களும் சாப்பாடை ஒதுக்கி நல்ல வஸ்திரம் தரிப்பதை ஒதுக்கி நல்ல இடத்தில் உட்காருவதை ஒதுக்கி தம்முடைய எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு ரெட்டொடுத்தி சாம்பல்ல கடந்து புசிக்காமல் குடிக்காம உபவாசத்தில் இருந்து அழுகையும் புலம்பலுமா இருந்தார்கள் தெருவிலே அழுதுட்டு போனா தெருவிலே ரோட்லே அழுதுட்டு போனான் அவ்வளவு கண்ணீர் அவ்வளவு வேதனை அவன் உபவாசித்தான் அது மட்டுமல்ல எஸ்தருக்கு இந்த சரியான நியூஸ் கிடைத்த உடனே அவளும் நான் செத்தாலும் சாகிறேன் ராஜாவிடத்திலே ஒரு ஒருத்தி பிரவேசிக்கணும்னா அனுமதி பெற்று தான் உள்ள போடும் அனுமதி பெறாம அவருடைய டோருக்குள்ள போயாச்சுன்னா போர்ச்சேவன் சேவன் போடுவான் போக கூடாது கத்தருக்கு அவர் கூப்பிட்டால் ஒழிய உள்ள வரக்கூடாது ஆனா அவர் சொன்னா நான் செத்தாலும் சாகிறேன் இந்த ராஜாட்ட போய் காரியத்தை பேசி ஆகணும் அல்ல இல்ல நான் ஒரு ராஜாத்தியா இருந்து என்ன பிரயோஜனம் என்ன இவ்வளவு உயர்த்தி வைத்து என்ன பிரயோஜனம் நான் இந்த காரியத்தில் ராஜாவிடத்தில் என் ஜனத்துக்காக பேச போகிறேன் அவர் கொன்றாலும் கொல்லட்டும் சொல்லி ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாட்கள் உபவாசம் அலலூயா எஸ்தரும் தாதிமாரும் எந்த அரண்மனையிலிருந்து இந்த யூதரை கொல்ல வேண்டும் என்று சட்டம் வெளிப்பட்டதோ அதே அரண்மனைக்குள்ள இந்த எஸ்தரும் தாதிமாரும் மூன்று நாட்கள் பாஸ்டிங் அல்லா அல்லா நூற்றி இருபத்தி நாடுகளில் உள்ள யூதர்கள் உபவாசித்த பொழுது கர்த்தர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் தொட ஆரம்பித்தார் அல்லை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள யூதர்கள் உணர்ந்து ஜெபிக்கத் தொடங்கின பொழுது எஸ்டருக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார் அல்லை செத்தாலும் சாகரேன் ஒன்று பார்க்க வேண்டும் என்று வைராக்கியத்தை அந்த எஸ்தருக்குள்ளே அன்றைக்கு கர்த்தர் கொடுத்தார் அல்ல நாம் உணர்வோடு கூட இந்த தேசத்திற்காக தேசத்தினுடைய பொல்லாத சட்டங்கள் அகலும்படியாய் நமக்கு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற தீமைகள் அகலும்படியாய் உணர்வோடு உபவாசித்து ஜெபிக்க தொடங்கினா கர்த்தர் எந்தெந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயம் கொடுப்பார் அல்லே லூயா எனவே தேவ பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாத ஜபம் மிக 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 முக்கியமானது அமீன் ஸ்தோத்ரம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாறில் ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் வரப்போகிறது அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து மாநிலங்களின் தேர்தல்கள் வரப்போகிறது இந்த இந்திய தேசத்தின் அரசியல் சூழ்நிலையிலும் இந்த ஜூலை மாத உபவாச ஜபம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லே பல பல சட்டங்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது மறைமுகமாய் பலது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பிடுங்கி எறிந்து நம்மை சொந்த நாட்டிலே கைதிகளைப் போல அந்நியன போல அவன் சிறுமைப்படுத்தி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அத்தனையும் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த ஜூலை மாத உபவாச ஜெபம் நமக்கு மிக முக்கியமானது அல்லேலூயா இப்படி நாம் ஜெபித்தால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கட்டாயம் செய்வார் அன்றைக்கு இவ்வளவாய் அவர்கள் ஜெபித்த பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் அடுத்தது எஸ்தர் போய் நான் ராஜாவிடத்தில் போய் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படி சொல்லி அவள் போய் அங்கே பேச ஆரம்பித்தாள் விருந்துகள் வைக்க ஆரம்பித்தாள் இப்படி எல்லாம் முடித்த பொழுது கத்தரூர் பெரிய காரியத்தை செய்தார் அந்த ஆமானுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டினார் அல்ல லூயா அவனுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் அல்ல லூயா ஏற்கனவே போடப்பட்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டு ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டது அல்ல யூதர்களை அழிக்கின்ற சட்டம் ரத்து செய்யப்பட்டு யூதர்களை மேன்மைப்படுத்தி நிறுத்துகிற ஒரு சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டது எல்லாவற்றிலும் ஒரே வார்த்தையில அழகா சொல்லி இருக்கிறது எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கடைசி வார்த்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது அல்ல இல்லையா சொல்ல வெளியே சத்தம் கேட்டுறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க காரியம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லணும் அடிக்கடி காரியம் காரியம் மாறுதலாய் முடிந்தது சொல்லுங்க இன்னைக்கு என்னென்ன காரியம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும் அமேன் அல்லை உபவாச ஜபத்தினுடைய பலன் இதுதான் தேசத்துக்காய் ஆண்டவர் வைராக்கியம் கொள்வார் தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார் பொல்லாதவர்களும் தீயவர்களும் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடியும்படி செய்வார் ஒரு வைராக்கியம் வரட்டுமே உள்ளத்துல ஆவியில ஆமேன் சத்தத்தில் அது வெளிப்படட்டுமே ஆமா தேவ பிள்ளைகளே நாம் அதற்காக மன்றாடும் பொழுது கர்த்த நிச்சயமா இன்றைக்கு என்னென்ன நோக்கத்தோடு காரியம் செய்கிறார்களோ எல்லா காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார் ஆமேன் அல்ல லூயா கத்த நிச்சயம் இதை செய்வார் சந்தேகமே கிடையாது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரைஸ் அ லார்ட் அல்ல லுயா ஸ்தோத்ரா அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் யோனா நா தீர்க்க தர்சன புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசன வாசிங்க யோனா மூன்று ஐந்து அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு கொண்டார்கள் நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது நினைவையின் மேல் வர இருக்கின்ற தேவ கோபத்தை அழிவை தண்டனையை அவர்கள் புரிந்து ஐயோ இந்த தேவன் பெரியவர் சொன்னதை செய்து விடுவார் என்று அந்த தேவனை விசுவாசித்து உடனே உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் மட்டும் கொண்டார்கள் நல்லா கவனிங்க பெரியோர் முதல் சொல்லுங்க சிறியோர் வரைக்கும் எல்லாருக்கும் உபவாசம் இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் அல்லே லூயா மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிவாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாத பொடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான் அல்லே லுயா எப்படிப்பட்ட உபவாசம் ஒரு அந்நியர்கள் புறஜாதிகள் நிறைந்த ஒரு நினைவை பட்டணம் திடீரென்று தேவனுடைய ஊழியக்காரனாகி யோனா போய் பிரசங்கம் பண்றார் பரலோத்தின் தேவன் சொல்லுகிறார் பட்டணம் அழிந்து போகும் அக்கிரமம் பெருகிவிட்டது கத்தருக்கு சொன்ன உடனே ராஜா வந்து கட்டல வர்றதுக்கு முன்னாடி பொதுமக்கள் ஆயத்தம் ஆகிவிட்டார் பொதுமக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க நம்ம எல்லாம் உபவாசமா இருப்போம் நம்ம எல்லாம் உபவாசமா இருப்போம் அந்த செய்தி ராஜாவுக்கு போயிட்டுச்சு அப்படியே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லி இருக்கிறான் என் ஜனங்கள் எல்லாம் உபவாசிக்க தொடங்குகிறார்கள் நானும் உபவாசிப்பேன் எல்லாருக்கும் உபவாசிக்க கட்டளை கொடுப்பேன் மிருக ஜீவன்கள் கூட உபவாசிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் ரெட்டு கொடுத்தனும் புல்லுமையை கூட விடக்கூடாது அலையலூயா அப்போ ஒரு பிரஜாதியானாகிய ஒரு ராஜா பிரஜாதியாராகிய ஒரு நினைவே மக்கள் அவ்வளவு தூரம் ஒரு வைராக்கியம் வரும் பொழுது நாற்பது வருஷ விசுவாசிகள் இருபது வருஷ விசுவாசிகள் ஐந்து வருஷ விசுவாசிகள் பிறந்ததுல மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை விசுவாசிகள் நமக்குள் இந்த உபவாசம் வரணுமா வரக்கூடாதா ஆமீன் ஒண்ணுமே ஆண்டொருபடி தெரியாதவன் அந்த ஜனங்கள் தானாவே உபவாசிக்க ஆரம்பிச்சாச்சு ராஜா கட்டளை போட்டா மிருக ஜீவன் வரைக்கும் ஒண்ணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு புறஜாதி ஜனங்கள் வைராக்கியமா இருந்தார்கள் ஏன் நமக்கு அது வரல இன்றைக்கு அதை வருத்தணும் அல்ல லூயா தானா வராட்டா நம்ம என்ன செய்ய வேண்டியதான் இனி சொல்லுங்க தானா வராட்டா என்ன செய்ய வேண்டியதான் வருத்த வேண்டியது எல்லா உள்ளங்களிலும் இந்த வைராக்கியம் உண்டாகட்டும் நானும் இத்தனை வருஷமா இந்த ஆண்டவரை வரை பின்பற்றுறனே வைராக்கியமா போய் உட்கார்ந்து உபாசத்தை நான் ஜோ பண்ணணும் அப்படி உள்ள வைராக்கியம் எல்லாருக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு பெரிய விடுதலை அல்ல லூயா இங்கே நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இவர்கள் இப்படி ஜெபித்ததுனால கடைசி வசனம் அந்த மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அதை செய்யாதிருந்தார் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை பாருங்க அழிக்கணும்னு தீர்மானிச்சிட்டார் தீர்க்கதரிசி அதுக்காகவே அனுப்பிட்டார் ஆனாலும் இப்பொழுது ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் உபவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது உடனடியாக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் நீ மனம் திரும்பினால் அவர் மனஸ்தாபப்படுவார் நீ மனம் திரும்பாதிருந்தால் அவர் மன கடினம் கொள்ளுவார் உண்மையில் உக்கர கோபம் கொள்ளுவார் உனக்கு அழிவு வரும் ஆபத்து வரும் தண்டனைகள் வரும் ஆனா நீ உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்று சொல்லி உபவாசத்தில் ஜபத்தில் கத்தருடைய பாதத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டா அவருக்கு எவ்வளவு குரக்கோபம் இருந்தாலும் எவ்வளவு கடினமாக அவர் நின்றாலும் அடுத்த நிமிஷம் மனஸ்தாபப்படுவார் அல்லே லூயா அல்லே லூயா இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு தேவனுடைய ஒரு மனஸ்தாபம் வேண்டும் அப்படி என்றால் தேசத்தில் உள்ள தேவ ஜனங்கள் முதலாவது மனந்திரும்ப வேண்டும் ஆமேன் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் அப்பொழுது நான் சேமத்த தருவேன் சொன்னாரு ஆகவே தெய்வ பிள்ளைகளை நமக்குள் சில பொல்லாத வழிகள் இருக்கும் சில பாவங்கள் போராட்டங்கள் அதுக்கு இடம் கொடுத்திருப்போம் சில குறைபாடுகள் இருக்கும் வாயின் வார்த்தையுள்ள தவறுகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்கும் மற்றவர்களை நேசிக்கிறதுல குறைபாடுகள் இருக்கும் மன்னியாத குற்றங்கள் இருக்கும் மாம்ச வைராக்கியம் இருக்கும் பகை விரோதம் இருக்கும் இது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் நிச்சயமாய் மனஸ்தாபப்படுவார் அல்ல தேசத்துக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கும் சபைக்கும் எல்லாவற்றுக்கும் யார் மேல் கோபம் கொண்டிருக்கிறாரோ இந்த ஜூலை மாதத்துல அந்த தேவ கோபம் மாறி தேவ கிருப இறங்கும் இறங்கும் எனக்காக ஜெபிப்பார்கள் சொல்லி நான் வீட்டில இருந்தா இறங்குமா உங்களுக்காக சபையாரும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாலும் நீங்க வீட்டில இருந்தா ஒண்ணு நடக்காது நீங்க முதல்ல வாங்க அலை லூயா யாரையோ ஜெபிக்க வச்சு நான் அற்புதம் பெறலாம் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது நான் களத்துல இறங்கணும் நான் கத்துடைய பாதத்தில் இருக்கணும் என்று தீர்மானித்து காலெடுத்து வச்சாத்தான் அற்புதங்கள் நடக்கும் ஸ்தோத்திரம் ஆகவே தேவ பிள்ளைகளே அழிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது தண்டனை கூறப்பட்டு விட்டது ஆனாலும் அதற்கு மேல் ஒரு உபவாசம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஐ மீன் ஒருவேளை ஒரு தீர்க்க கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அழிவு ஒரு தண்டனை சொல்லப்பட்டிருந்திருக்கலாம் கர்த்தர் நேரடியாய் சொப்பனத்தில் தோண்டி உன்னை எச்சரித்திருக்கலாம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்படி இருந்தா கூட நீங்க உபவாசித்து ஜோம் பண்ணுங்க அந்த தண்டனை கத்தர் மாற்றுவார் ஆமீன் லூயா கர்த்தர் அப்படி மனஸ்தாபப்படுகிறவர் இசைக்க ராஜாவுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு நான் உன்னை உனக்கு உன்னை எடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஏசாய தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார் அவர் வந்து சொன்ன உடனே இந்த இசைக்கியா வந்து அப்படி சுவர்புறமா திரும்பி பயங்கரமா அழுது சோம் பண்ணார் இவர் ஏசாயா பார்த்தாரு ராஜா விட்ட நான் இதை சொன்னேன் அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டாருன்னு இவர் வீட்டுக்கு திரும்பிட்டார் திரும்பி அந்த ராஜா வீட்டு முற்றத்துல தான் போயிருப்பார் ஆண்டவர் அடுத்து பேசுறார் திரும்ப போ பதினஞ்சு வருஷத்தை நீட்டி கொடுத்தேன்னு சொல்லு அல்ல லோயா எவ்வளவு நேரத்தில் மாற்றம் வருது பார்த்தீங்களா ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாவுடைய அறையில் இருந்து அந்த வெளி முச்சத்துல தான் போயிருப்பாரு அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள ஆண்டவர் வைத்த திட்டத்தை சொன்னத இன்னைக்கு உனக்கு இப்போ முடிவு என்று சொன்னதையே பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார் அல்லூயா இதுதான் ஆண்டவுடைய மனஸ்தாபம் ஆகாப் என்பவன் ஊரறிஞ்ச பொல்லாத ராஜா பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது பொல்லாதவனாகிய ஆகாம் பொல்லாதவனாகிய ஆகாப் அவனுக்கு ஒரு நாள் எச்சரிப்பு கொடுத்தார் ஆண்டவர் அழித்து போடுவேன் சொல்லிட்டு அவன் ரொம்ப தாழ்த்தி ஜோம் பண்ணான் அப்போ எலியாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு எலியா ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா ஆகையினால அவன் காலத்துல இதை செய்ய மாட்டேன் அவன் பிள்ளைகள் காலத்துல செய்வேன்னு கொஞ்சம் தள்ளி போட்டார் அல்ல லூயா எனக்கு ஆச்சரியத்துல ஆச்சரியம் இந்த ஆகாப் எவ்வளவு பொல்லாதவன் அவரே அடிக்கடி பொல்லாதவன் பொல்லாதவன் அவன் கூட யாரும் சேரக்கூடாது என்று சொல்லுவார் ஆனா அவன் அந்த பொல்லாதவன் தாழ்த்தினானா அது அவருடைய உள்ளத்தை தொற்றுச்சான் அல்ல இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்க ஆமேன் மகா பொல்லாதவனாகிய ஆகா அவனே ஒரு தடவை தன்னை தாழ்த்தினான் சொன்ன உடனே அவர் தன்னுடைய தண்டனையை விலக்கி வைத்தார் அல்லா அப்போ நம்முடைய தேசத்தில் வரக்கூடிய தீமைகள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய தீமைகள் இன்னைக்கு சபைகள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சியற்ற நிலைமைகள் இது எல்லாவற்றுக்கும் அவருடைய ஒரு கோபம் காரணமாக இருக்கிறது ஆனா நம்ம கொஞ்சம் தாழ்த்தி நம்ம கொஞ்சம் உபவாசித்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டா உடனே ரொம்ப நாட்கள் ஒன்றும் ஆகாது உடனே கிரியைகள் நடக்கும் அல்ல எனவே இதை செய்யாதபடி காலத்தை தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைகளும் உருண்டோடி முடியும் இப்படியே போகும் மோசத்துக்கு மேல் மோசத்துக்குள்ள போயிட்டே இருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது மறுபடியும் நம்முடைய தேசத்திலே ஒரு கிரியை காண வேண்டும் அல்ல நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் நம்முடைய சபைகள் மேல் இருக்கிற பட்டணங்களை போல பிரகாசிக்க வேண்டும் அப்படி ஆயிரம் ஜனங்கள் ஓடி வர வேண்டும் பேதருடைய நாட்களிலே ஆதி அப்போ சில காலத்தில் நடந்தது போல மூவாயிரம் ஐயாயிரம் என்று ஜனங்கள் கூடி வரணும் யானஸ்நானம் பெற வேண்டும் நடக்குமா நடக்காதா நடக்கும் நாம் கூடி வர வேண்டும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திருந்த வேண்டும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி அழுது புலம்ப வேண்டும் அப்பொழுது சீக்கிரமா இவைகள் நடக்கும் அல்லா எனவே அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் இப்படி உபவாசித்து செபிக்கும் பொழுது அங்கே ரட்சிப்பின் கிரியை உண்டானது நினைவே மக்கள் மனம் திரும்பினார்கள் அல்ல லூயா இன்றைக்கு இந்தியர்கள் மனம் திரும்புவார்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மனம் திரும்புவார்கள் குமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் மனம் திரும்புவார்கள் அமீர் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மனம் திரும்புவார்கள் அல்ல லூயா ஏசுக்னேராய் வருவார்கள் ஒரு பட்டணம் முழுவதும் சேர்ந்து மனம் திரும்பியிருக்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லவர் அல்ல லூயா ஸ்தோத்ரம் இன்னொரு வசனத்தை பார்ப்போம் மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மார்க்கு ஒன்பது இருபத்தி ஒன்பது அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே ஆண்டி மற்ற எதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது சொன்னார் பிசாசுகளை துரத்த ஜபம் பண்ணி ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணிட்டு ஆவியானவர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துரத்தணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி துரத்தணும் அதே வேளையில் சில பிசாசுகள் போகாதிருந்தால் ஆண்டவர் சொல்லாரு அதுக்கு ஜபம் மட்டும் போதாது நீ என்னை நோக்கி உபவாசத்து கூப்பிட வேண்டும் லூயா ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் நம்முடைய ஜபங்கள் வல்லமை உள்ளதாய் மாறுவதற்கு உபவாசம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இன்னைக்கு நிறைய பிசாசுகள் அப்படியே நின்று கிரிய செய்து கொண்டே இருக்கிறது விலைக்கு ஓட மாட்டேங்குது சில குடும்பங்கள்ல செய்துவிடப்பட்ட மந்திரவாதங்கள் இதுவரைக்கும் உடைக்கப்படலையே தீமை நடந்துக்கிட்டே இருக்கே பிரச்சனை ஒன்றன் பின்னொன்றாய் வந்து கொண்டே இருக்கே ஒரு நாள் நிம்மதியா தூங்க விடலையே கையில் வருகிற காசு அது நிற்க அது விடுகிறது இல்லையே அழிந்து போய் கொண்டே இருக்கிறதே எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டு ஏன் இந்த பிசாஸ் துரத்தப்படலை சிலருடைய சரீரத்திலே குடியேறிவிட்ட பிசாஸ் எத்தனையோ இடத்துக்கு போயும் இன்னும் விடுதலை ஆகலையே ஏன் இந்த பிசாசு துரத்தப்படலை அப்போ தேவ சமூகத்திலே நாம் அதற்காக உபவாசித்து ஜபிக்கும் பொழுது எந்த பிசாசும் ஓடிப்போம் ஜப நாட்களில் நாம் அடுத்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கிரியை யார் யார் பிசாசின் கட்டுகளுக்குள் இருக்கிறார்களோ அந்த கட்டுகள் ஒடைய வேண்டும் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களுடைய அறிமுகமான நண்பர்கள் யார் இருக்கிறார்கள் முதலாவது அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்க ஆண்டவர் இயேசு விடுதலை தருவார் என்ற சத்தியத்தை சொல்லுங்க அதை விரும்பினால் விசுவாசித்தால் கொண்டு வாருங்கள் ஜோமனுவ நிச்சயமா விடுதலை தருவார் ஒருவேளை உங்களுக்குள்ள என்ன கட்டு இருக்கு மறைமுக கட்டுகள் சிலது பிசாசு அலக்கழிக்குது அது ஆட்கொண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய கட்டுகள் சில இடத்துல அப்படி வெளியே வந்து ஒரு இது தெரியல ஆனா மறைமுகமா இருந்து தாக்கிக் கொண்டே இருக்கு சில மந்திரவாதங்கள் பெல்லி சூனியங்கள் தாக்கி கொண்டிருக்கு சிலர் ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு கொண்டார்கள் அந்த சிக்கல் அவர்களை விட்டு மாறவில்லை இது பிசாசின் கண்ணிகள் பிசாசினுடைய தந்திரங்கள் இவைகளில சிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவங்கள பிசாசு பிடிச்சிட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் அந்த கண்ணியில சிக்கிட்டாங்க அந்த பிசாசுனுடைய ஒரு தந்திரத்தில் மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படி உள்ளவர்களுக்கும் அதனால வியாதிகள் தொடர்ந்து இருக்கலாம் அதனால பண நஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் குடும்பத்துக்குள்ள ஓயாத சண்டைகளும் பிரிவினைகளும் வந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பாதிப்பாக அது உண்டாக்கி கொண்டே இருக்கிறது தொடர் பாதிப்பா இருக்கிறது இந்த உபவாச ஜபத்திலே எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஆட்டோர் பாதத்தில் வச்சு உபவாசித்து ஜபியுங்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் எவ்வகை பிசாசும் ஓடி போகும் ஒரு அலுயா சொல்லுவோம் குடும்பமாக ரொம்ப பாதிப்புக்குள்ள இருக்கிறீங்களா நீங்கள் குடும்பமாக வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் குடும்பத்துக்கே போராட்டம் ஒரு ஆள் விட்டா அடுத்தால பிடிக்குது விட்டா விட்டாடுத்தால பிடிக்குது அங்கே திரீனு பார்த்தா வேலையிலேருந்து துரத்திட்டாங்க அடுத்து பார்த்தா இங்கே வேற ஒரு பிரச்சனை வந்து இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு குடும்பத்தை போட்டு அலைக்கழிக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த பிசாசின் கிரிகைகள் அழிக்கப்படுவதற்காகவும் குடும்பமாக வந்து உங்களை தாழ்த்தி உபவாசித்து கொஞ்சம் கூடுதல் ஜெபம் வருமே தானா அப்ப விடுதலை வரும் லூயா இப்படி ஒரு வைராக்கியமாக இந்த நாட்களிலே இந்த பிசாஸ் எல்லாம் துரத்தப்பட்டு எனக்கு மறுபடியும் ஒரு விடுதலை வாழ்வு வேண்டும் லூயா தனிப்பட்ட முறையிலே சிலருக்கு சில கட்டுகள் நல்லா தெரியுது கட்டுகள் ஜெபிக்க முடியல கட்டு பேதத்தை படிச்சா கொஞ்ச நேரம் படிக்கக்குள்ள கண்ணெல்லாம் சுத்துது தூக்கம் வருது கட்டு படிச்சது ஒன்றும் ஞாபகத்துல நிற்க மாட்டேங்குது கட்டுகள் எத்தனையோ விதமான கட்டுகள் இப்படியாக இருக்கிறது இந்த எல்லா பிசாசின் கட்டுகளும் அறுக்கப்படும்படியாக உபவாசித்து ஜெபிப்போ கர்த்தர் விடுதலை தருவார் அல்ல பிள்ளை நல்லா படிக்குது எல்லா ஆன்சர் பண்ணுது பரீட்ச நேரம் நெருங்கி வரும் பொழுது மறக்கிறது குழம்பி போகுது தடுமாறுறது கடைசியில் எடுத்து வச்சா தெரிஞ்சதை எழுத முடியாத நிலையில சங்கடப்படுது ஒரு பிள்ளையினுடைய படிப்புக்கு எதிராக எதிர்காலத்துக்கு எதிராக ஒரு பிசாசின் ஆவி கிரியட் செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பிசாசுகளும் உபவாசத்தினால் ஜபத்தினால் துரத்தப்படும் அமேன் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாரும் திட்டமிடுங்கள் வந்து உட்காருங்கள் குடும்பத்தோடு வந்து உட்காருங்கள் உபவாசித்து ஜோம் பண்ணுங்கள் எந்த வித விதமான பிசாசா இருக்கட்டுமே நம்ம ஊர்ல சொல்லுவார்கள் இது அங்கே மலையிலேருந்து வந்த மலவாதை சொல்லி மலையில இருக்க சாத்தானும் சரி கடல்ல இருக்க சாத்தானும் சரி பாலத்துக்கடியில் இருக்க சாத்தானும் சரி எல்லாம் ஒரே சாத்தானுக்கு கீழே உள்ள தான் இந்த லூசிபர்க்கு கீழே உள்ள எல்லாம் சாத்தாங்க வேற அங்க அதுக்கு மேல கொம்பு முளைச்சோம் ஒருத்தணும் இல்லை அந்த லூசி இயேசு அல்லேலூயா இந்த பிசாசுகள் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு என்று சொல்லி இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க அப்போ இந்த அதிகாரம் இன்னைக்கு நம்ம கையில செயல்படணும்னா உபவாசித்து ஜபித்துட்டு வீட்டுல போய் சும்மா போப்சாசேன்னு சொன்னா போதும் ஓடிடும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நம்ம உபாசத்து ஜபிக்காம சும்மா போ போ போன்னு கத்து கத்துன்னு கற்றுனாலும் அதை அசையவே அசைய மாட்டேங்க ஆனால் நல்லா உபவாசத்து ஜெபித்துட்டு ரொம்ப கத்தெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை ரொம்ப சத்தம் ஒன்றும் போட வேண்டியில்லை லேசா சொன்னாலே ஓடிடும் அல்ல லூயா எலியா தீர்க்கதரிசி மூன்றரை வருடங்கள் மறைந்திருந்து ஜபித்து கொண்டே இருந்தார் கேரி தாற்றங்கரையிலே சாரிபாத் ஊர் விதவை வீட்டிலே சோமணிக்கிட்டே இருந்தார் கடைசியில கர்மேல் மலையிலே பப்ளிக் அப்பியரன்ஸ் அவருக்கு அங்க என்ன பண்றாரு நீங்க எல்லாம் நல்லா ஜெயிச்சு பாருங்கன்னு அவனுங்கள சொல்லி விடுறாரு உங்க தெய்வத்திட்ட கூப்பிட்டு பாரு கும்மாளம் கும்பாலம் பாரு எல்லாம் சொல்லிக்கிட்டு இவர் அமைதியா ஜோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு கடைசியில எழும்பி ரெண்டே வார்த்தை சொன்னாரு கர்த்தாவே கேட்டாரலும் கர்த்தாவே கேட்டாரலும் ரெண்டு வார்த்தை சொன்னோன்னு அக்கினி வந்து இறங்கிடுச்சு அல்லா அப்போ அந்த ரெண்டு வார்த்தையில வந்துருதுன்னு சொல்லி இன்னும் நாலு பேர் எழும்பி மேடை கட்டி கர்த்தாவே வந்த கேட்டாலும் கேட்டலன்னு சொன்னால் ஒரு அசைவு இருக்கா ஏன்னா அவர் பின்னணியில் மூணரை வருஷம் ஜபம் இருக்கு உபவாசம் இருக்கு ஆண்டவர் ரேஷன் போட்டு கொடுக்குறாரு இதை சாப்பிட அதை சாப்பிடாதேன்னு சொல்லி காக்கா வாயிலிருந்து வாங்கி சாப்பிடுங்கிறார் விதவை கையில வாங்கி சாப்பிடுங்கிறார் இவ்வளவு பக்குவப்படுத்தி பலவிதமான விதமான அதெல்லாம் அவ்வளவு உபவாசத்துக்கு மேல வந்து மலையில ஏறி நின்னுட்டு கர்த்தாவை கேட்டாரலும் அவர் கேட்டார் அற்புதத்தை செய்தார் இதுதான் நமக்கு தேவை யாரோ மேடையில ஒன்னு சொல்லிட்டாங்க நடந்துட்டுன்னா அதை போய் காப்பி எடுத்து செய்தா ஒன்னு நடக்காது நம்ம உபவாசத்துல இருக்கணும் ஜெபிக்கணும் அல்லே லூயா அல்லே லூயா எனவே அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த உபவாச நாட்கள் பிசாசுகள் துரத்தப்பட்டு விடுதலை உண்டாகும் இன்னொன்று சொல்ல விரும்புறேன் கொர்னேலி தன் வீட்டிலே உபவாசித்து ஜபித்து கொண்டிருந்தார் என்று அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல பாக்கிறோம் கொர்னேலி உபவாசிக்கிற பழக்கம் உள்ளவர் அவரும் பிறந்ததுல இருந்தே தெய்வீகத்தை அறிஞ்ச மனுஷன் கிடையாது ஒரு புறஜாதி மனுஷன் ஆனால் அவருக்கு இந்த யூதர்கள் மத்தியில் வந்த பிறகு இதெல்லாம் பழகி இருக்கிறாரு இவன் ஜோம் பண்ணுறாங்களே இவங்க உபவாசிக்கிறாங்களே அப்படிலாம் சொல்லி பழகி பழகி இவராக அப்படி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என் வீட்டில் தேவதூதன் வந்து நின்றான் என்று சொன்னார் அல்லே லூயா அல்லே லூயா உங்கள் வீட்டில் அடிக்கடி பள்ளியும் பாம்பும் தான் வந்துகிட்டு இருக்கா இனி தேவதூதன் வரணும் அல்லேலூயா பேயும் தான் வந்துகிட்டு இருக்கா உங்க வீட்டில கெட்ட சொப்பனமும் சிக்கித்தரிப்பும் தான் உங்க வீட்டுல வந்து இருக்கா இதெல்லாம் மாறி உங்க நடு வீட்டுல தேவதூதன் வந்து இறங்கும்படி உபவாசித்து ஜபிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது வீட்டிலே ஒரு மறுரூபம் உண்டாகும் அமேன் ஸ்தோத்ரம் அந்த மனுஷன் பாருங்க அவர் உபவாசத்து ஜெபித்த பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி பேதருடைய அறிமுகத்தை செய்து வச்சார் என்ன அழகு ஆகவே இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பல போராட்டங்கள் இருக்கலாம் வீட்டில் ஒரே துக்கமா இருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை இந்த வீட்டை பெயிண்ட் அடிச்சே பத்து வருஷம் ஆகுது அதை கூட செய்ய எனக்கு முடியல என்று பல நிலைகளிலே வேதனையோடு பாரத்தோடு வீட்டை நினைத்து கவலையோடு இருக்கிறீங்களா அதுக்கும் இந்த உபவாசம் நல்ல தீர்வாக அமையும் அல்லா ஸ்தோத்ரம் நீங்கள் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது உங்கள் வீட்டை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் வீட்டினுடைய சுற்றுப்புற சூழலை ஆசிர்வதிப்பார் உங்கள் வீட்டினுடைய தண்ணீரை ஆசீர்வதிப்பார் வீட்டினுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் வீட்டினுடைய உறவுகளை ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் தெய்வீக இடைபடுதல்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக உண்டாக ஆரம்பிக்கும் அல்லா அல்லா எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்கள் நிச்சயமா வைராக்கியமா இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவோம் இந்த ஒவ்வொரு காரியங்களும் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரை ஜெபித்த பொழுது அவன் வீட்டுல தூதனை அனுப்புனீங்களே என் வீட்டுலயும் தூதனை அனுப்புங்கப்பா ஆமேன் ஸ்தோத்திரம் அதுக்கு மேல நீங்க வாங்கப்பா ஆமேன் தூதன் அனுப்புறீங்களோ இல்லையோ நீங்க வாங்கப்பா அல்ல லூயா அப்புறம் வீட்டுக்கு போனீங்களே சகை வீட்டுக்கு போனீங்களே மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனீங்களே பேதரு மாமி வீட்டுக்கு போனீங்களே என் வீட்டுக்கும் வாங்கப்பா அல்ல லூயா அல்ல இந்த ஆசைகள் வரணும் இந்த ஆசைகள் வரணும் எப்படியாவது இந்த ஜூலை மாதத்துல ஏதோ ஆடி தள்ளுபடி இருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ எப்படியாவது தள்ளுபடி பண்ணி என் வீட்ல கொண்டு வச்சிடணும் இதான இன்னைக்கு திட்டங்கள் பயங்கர திட்டங்கள் யாருக்கு விசுவாசிகளுடைய திட்டங்கள் அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் ஆடி தள்ளுபடி இல்லாம கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார் அல்ல தள்ளுபடியில் சில தள்ளுபடி பொருட்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பொருள் சலட்சமே கிடைக்காது அதெல்லாம் மறந்துட்டு எந்த துணி கடைக்கு போகலாம் யாரை கூட்டிட்டு போலாம் எல்லாம் இந்த வருஷம் வேண்டாம் நிறுத்தி போட்டு நாம பேசாம என் வீட்டுக்கு ஏசு வர வேண்டும் அல்லை லூயா சிலர் கோவம் கோவமாக வரும் ஆனா நான் சொல்ல கேட்டீங்கன்னா நீங்க தள்ளுபடியில என்னெல்லாம் பெறணும்னு நினைச்சீங்களோ அதை விட மேன்மையா பூரா வந்து கொண்டே இருக்கும் அல்ல அதான் விஷயம் அதான் இதுல உள்ள சக்சஸ் ஆகவே தேவ பிள்ளைகளே உங்கள் வீட்டிலே ஏசு வர வேண்டும் கத்துடைய தூதர்கள் இறங்க வேண்டும் என்பதிலே மிக அதிகமாக ஆசைப்படுங்கள் நான் உவாசத்து ஜபிக்கும் போது உவாச ஜபதி முடிச்சு வீட்டில் போய் படுத்துருபி அங்கே தேவதூதன் வந்து பேசுவார் அல்ல லூயா நல்ல நல்ல சொப்பனங்களை ஆண்டவர் தருவார் தரிசனங்களை தருவார் வாழ்க்கையில பல காரியங்களை வெளிப்படுத்துவார் பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்துவார் நீ செய்ய வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்துவார் நம்முடைய ஊழியங்களை குறித்து வெளிப்படுத்துவார் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் தேவ திட்டத்தோடு முன் செல்ல முடியுமே அல்ல லூயா அதனால இதற்காக ஜோமன் கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் தெரிந்த விஷயம் வசன வசனவாசிக்கல சொல்லி முடிக்கிறேன் எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்று அங்கே சொல்லியிருக்கு நமக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் நமது சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் உபவாசித்து ஜெபிக்கூயா எஸ்ரா அங்கே பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்து கொண்டிருந்த பயணத்தில் திடீர்னு அந்த பயணக்காரர் கூட்டத்தில் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார் தாகாவா நதி அண்டையில் நாம் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிப்போம் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது அப்பொழுது நமக்கு பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல் நாம் கையில் கொண்டு போகக்கூடிய பொருட்களுக்கு பாதுகாவல் உண்டாகும்படி நம்மை தாழ்த்தி உபவாசம் பண்ணி இங்கே ஜெபிப்போம் அல்ல அது ஆச்சரியமான ஒன்று பொதுவாக யாத்திரை புறப்படும் முன்னாடி ஜோமனுவாங்க பண்ணுவாங்க யாத்திரை போயிட்டு வந்த பிற பண்ணுவாங்க இவர் யாத்திரைக்கு நடுவுலே நிறுத்தி வெறும் ஸ்தோத்திரமும் ஜபமும் அல்ல உபவாசிக்க கூறினார் உபவாசிப்போம் நடந்து 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 வரணுமே அதுக்கு இடையில ஒரு உபவாசம் ஆனால் உபவாசித்தார்கள் அதனால பாதுகாவலோடு வாழ்க்கை பயணம் வந்து சேர்ந்தது அல்ல லூயா இன்றைக்கு நாமும் ஒரு வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முடிவு வரைக்கும் நாம வந்துட்டோம் ஆனால் இன்னும் நம்முடைய பயணம் வேண்டியதாக இருக்கிறது இதன் இடையிலே ஒரு ஜூலை மாதம் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் வரும்பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வுக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பொருள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உள்ள சகல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வருகின்ற காலத்திலே பாதுகாவல் தந்து பரமரசுலையும் போய் சேரும் மட்டும் ஆண்டவர் மிக அழகாக பாதுகாத்து நடத்துவார் அல்லூயா லூயா எனவே தேவ பிள்ளைகளே அந்த பாதுகாவலுக்காகவும் நாம் கூடி வந்து நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும் அல்லேலுயா அல்லே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நல்ல பலன்களை நம் உங்கள் வாழ்க்கைகளிலும் சபையிலும் தேசத்திலும் காண உதவி செய்வாராக இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் ஒரே ஜபம் இப்போ எனக்கு உபவாசித்து ஜெபிக்க கிருபை தாரம் அந்த ஒன்று அப்பொழுது ஏன்னா இந்த பலன்களெல்லாம் அவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரே நினைக்கிறத பார்க்கலாம் அதிகமாக உபவாசித்து ஜபிக்கணும் எனக்கு கிருபை தார் எத்தனை பேர் அதை கேட்குறீங்க இந்த பலன்களெல்லாம் அப்புறம் கேட்கலாம் ஏன்னா ஆண்டவர் தருவார் எல்லாம் தானாக தருவார் இந்த பலன்களையெல்லாம் தரக்கூடிய ஒரு உபவாசம் நம்ம இருப்பதற்கு ஒரு கிருபை வேணும் அதற்கு ஒரு கிருபை வேணும் வாய் திறந்து உண்மையாக கேளுங்க யாரும் சும்மா சமாளித்து அப்படி இப்படி எழும்பி போகக்கூடாது கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கீங்க முன்னால் நிற்கிற பிரசங்கையாருக்கு நீங்கள் என்ன ஜபிக்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் உள்ளுந்திரியங்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு அதனால் சும்மா அப்படியே சமாளித்து எழும்பி போகவே கூடாது எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க ஜபிக்க உபவாசிக்க கிருபை வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலி லூயா எல்லோரும் கேட்குறீங்களா ஆண்டு உரையை ஜபிக்க கிருபை தாரம் வீட்டில் ஜபிக்கணும் சபையில் வந்து ஜபிக்கணும் உபவாசித்து ஜபிக்கணும் கிருபை தார் வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் திட்டம் போடு எல்லாம் கண்களை மூடி ஆண்டை விட்ட ஜோமனு எனக்கும் உபவாசிக்க கிருபை தாங்க நான் சனிக்கிழமை தோறும் உபவாசிப்பேன் நீ தீர்மானம் எடுக்கக்கூடாது சின்ன பிள்ளை என்று நினைக்காத பாலுங்கிற குழந்தைய கூட கொண்டு வர சொன்னார் ஹாலை லூயா ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க ஹாலி லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஆமேன் ஹால லூயா ஹாலி லூயா நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது தீர்மானம் எடுக்கும் பொழுது அக்னி கோட்டை சூழ்ந்து விடும் ஆவியின் பலன் உங்களை நிறைத்து விடும் ஹாலூயா பிரைஸ் അക്കിനി കോട്ട സൂഴ്തിടുതേ ആവീൻ ബലനെ കാത്തിടുതേ അക്കിനി കോട്ട സൂഴ്തിടുതേ ആവീൻ ബലനെ കാത്തിടുതേ ജപമേ ജയമേ തീങ്കു നാളെ അരണേ ഉപവാസം നൽ അനുഭവമേ ஜபமே ஜமே தீங்கு நாளின் அரணே உபவாசம் நல் அனுபவமே மறுரூபம் மலை மீதிலே மகிமாயை கண்ட வாழ்வினிலே மகா பலன் வந்திரங்கிடுதே மகா பலன் வந்திரங்கிடுதே மறு ரூபம் மலை மேதிலே ஆச்சரியமான ஆலோசனை அன்பரின் பாதம் கிடைத்திடுதே ஆச்சரியமான ஆலோசனை அன்பரின் பாதம் கிடைத்திடுதே ஜெயமாய் முழங்கும் சோத்ர ஆராதனையும் ஜெயமாய் ஸ்தோத்ர ஆராதனையும் ஜபதூ மறுரூபம் மலை மீதிலே மகிமாயை கண்ட வாழ்வினிலே உபவாசம் அக்னி கோட்டை உன்னை சூழச் செய்யும் ஆவியில் பலப்படுத்தும் மறு ரூபம் மலை மீதிலே சீயோனில் கார்த்தர் ஏற்றிடுவார் சீக்கிரம் நம்மை சேர்த்திடுவார் சியோனில் நம்மை ஏற்றிடுவார் சீக்கிரம் சேர்த்திடுவார் ஒளிவர் மலை மேல் அன்றவர் பாதம் நிற்கும் ஒடுவார் ஒளிவ மலை மேல் ஆயிரம் வருட அரண் அரசாட்சி செய்ய அவர் வந்து ஒலிவ மலையில் இறக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட நிற்போம் மலை மீதிலே கண்ட வாழ்வினிலே, மகாபலன் வந்திரங்கிடுதே, மகாபலன் வந்திரங்கிடுதே, மகா

பிரைஸ் காட் பிரைஸ் காட் நம்ம எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்தரிப்போம் உபவாசித்து ஜபிக்க கிருபை தரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் குமாரனும் நம்முடைய ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம் பரிசுத்தாவியான தேவனை ஸ்தோத்தரிப்போம் சீக்கிரமாய் தெரிப்போம் நம்மையும் வருகிற்கோப்போம் சேர்த்து கொள்ள லூயா அன்புள்ள பரலவு பிதாவே நல்ல தகப்பனே இந்த பூமியிலே மனிதர்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்க பாதத்திலே வந்த மறந்து உபவாசித்து ஜெபிக்கையிலே பெரிய பெரிய காரியங்களை எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் மூலமாக இந்த மனுக்குலத்திலே செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் திட்டம் பண்ணியிருக்கிறீர் அதை உணர்ந்தவர்களாக நாங்களும் வருகிற மாதம் முழுவதும் அமீன் இப்பொழுது ஜபிக்கிறதை பார்க்கலாம் அதிகமாய் ஜபிக்க உபவாசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அருளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் புதிதாக அநேகர் இந்த உபவாச அனுபவத்துக்குள் கடந்து வர கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் கூட இந்த ஜபங்களில் வர உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் திரள் கூட்டமாய் கூடி வந்து கத்தோடைய பாதத்திலே காத்திருந்து ஜபித்து பலன் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் சொந்த வாழ்க்கைகளிலும் சபைகளிலும் எங்கள் தேச

என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுனேகமும் வழி பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே